ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம ஹை குக்கியோடைய பார்ட் செவன் தான் பார்க்க போறோம் சரி வாங்க டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம் ஓப்பனிங் மின் யங் சியோ மயக்கத்துல கார்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் எல்லாரையும் காட்டுறாங்க ஹை குக்கிய சாப்பிட்டு ஹீரோயின் இருப்பாங்கல்ல ஸோ அவங்கள அங்க சூனிய கார்கிட்ட இருந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க என்னாச்சு உன்னுடைய அக்காவுக்கு அவங்க ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணாங்க என்ன நடந்துச்சு இப்படி ஏன் மயக்கமானாங்க அப்படின்னு கேட்குறான் சோ கிளாஸ் அவர்ஸ்ல உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிரு நீ என்னுடைய அக்காவை மட்டும் கூடவே இருந்து பாத்துக்கணும் அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடு அவங்க கண்மொழிக்கிற வர கூடவே இருந்து பாத்துக்கோ அப்படின்னு மின்யங் கேட்க என்ன போ நீ என் கூட வரலயா நீ எங்க போக போற அப்படின்னு கேக்கும் போது நான் எல்லாத்தையும் உனக்கு வந்து சொல்றேன் நீ இப்போ சீக்கிரமா அக்காவை கூட்டிட்டு போ அப்படின்னு அங்க இருந்து இந்த மின்யங் கன்சல்டன்டா ஸ்கூலுக்கு வந்து அந்த போலீஸ மீட் பண்ண வந்திருக்கா அவரும் அங்கே மேலே ஏறி வந்துருவாரு பேக்கரியில இல்ல சார் லாண்ட்ரி ரூம்ல தான் அப்படின்னு அவர் வந்ததுமே சொல்ல அவருக்கு எதுவுமே புரியல என்ன பேசுற லாண்ட்ரி ரூம்ல என்ன இருக்கும் ஆமா மாரத்தான்ல ஓடுற மாதிரி ஓடே அவ்வளவு கூப்பிட்டு நிக்காம ரெஸ்ட் ரூம்ல போய் எங்கேயோ போனியே அதுல ஏதாவது நட்டுக்கிட்டு

என்ன சலிச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்க அதான் நீங்க சொன்னீங்கல்ல நல்ல மனுஷங்களுக்கும் நம்பிக்கையான போலீஸ் ஆபீசரும் இருக்காங்கன்னு அதனாலதான் உங்களை நம்பி சொல்லியிருக்கேன் அப்படின்னு போது ஓ நல்லதுதான் நீ நம்புறது எல்லாம் தான் ஆனா இவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றத பார்த்தா ஏதோ பயங்கரமா அடி விழுந்திருக்கும் போலயே என்ன கதை அப்படின்னு கேட்கிறாரு சார் எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன அரெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட அவரும் நம்பிப்பாக மின்யாங் திரும்பி டீச்சர் நான் உங்களை போலீஸ் ஆபீசரா நினைக்கல நான் உங்களை நம்பலாம் தானே அப்படின்னு கேட்க அவரும் தாராள சொந்தமா நம்பலான்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டே போங்க மின் ஒரு ரூம் குள்ள போற அந்த ரூம் ஃபுல்லா நிறைய புக்க வந்து அடுக்கி வச்சிருக்குது மின் யாங் ஒரு ரெக்கார்டு எடுத்துட்டு சேர்ல உட்காந்து அதை புரட்டி புரட்டி பாத்துட்டு இருக்கா அங்க இருந்து அடுத்த சூனிய தான் காட்டுறாங்க அவ சிசிடிவில பாத்துட்டு இருக்கிற சாஃபா கிட்ட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க உனக்கு மின் யாங் எவ்வளவு டேஞ்சர்னு தெரியும்ல இப்போ அவளுடைய அக்காவுக்கு குக்கி கொடுத்து அனுப்பியிருக்கோம் அவ அக்காவுக்கு வேற எல்லாம் தெரிஞ்சுட்டு வரும்போதே போலீஸ் கிட்ட சொல்வேன்னு ரொம்பவே மும்முரமா வந்தாங்க இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது நீ ஒன்னும் பண்ண வேணாம் நீ எதுவுமே நடக்காத மாதிரி உன்னோட ஒர்க்கை கண்டிப்பா நீ பண்ணு வேற எதுவும் பண்ண வேணாம் நீ ஜாக்கு மட்டும் கால் பண்ணு வேற எதுவும் ரொம்ப ஒரி பண்ணிக்காத சரியா அப்படின்ற மாதிரி அந்த சாஃபா சொல்ல இவ்வளவு சரி நம்புவோன்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண ஒரு குட்டி படிக்கட்டு மாதிரி இறங்க அது சீக்ரெட் ரூமுக்குள்ள ஏறி போறாங்க ஒருத்தன் பல வருஷமா தூங்கிட்டு இருந்த கலைப்புல எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறான் அதோட சின் கட்டாக அடுத்த சின்ன மின்னியாக ஹை குக்கி ரிலேட்டடான எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து போலீஸ்க்கு போன்லயே ஷேர் பண்ணிட்டாங்க சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி கிளம்பும்போது போது அதுக்குள்ள அவளுடைய டீம்ல இருந்து இன்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது அடுத்த சீன்லயே கன்சல்டன்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வர ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் வினோதமா ஏதோ ஒரு ரெண்டு ரீசன் சொல்லி கிளாஸ்க்கு வராமல் இருக்க சிஓடைய ஃப்ரெண்டும் அந்த மின் அங்குடைய ரூம்மேட் இருக்கா அவளும் ஒழுங்க கிளாஸ்ல இருப்பாங்க செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி ரொம்ப ஆர்வமாக கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு இவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல யாருன்னு தெரியாதவங்கள உங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக கூட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ரொம்பவே முக்கியம் கண்டென்ட் ஓனா இருக்கணும் உங்களுடைய தான் இருக்கணும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்க கூடாது வாயில வந்தது மனசுல தோன்றதெல்லாம் அடிச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்ப மின்யாங் போன் பண்ண ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில இருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு மின்யாங் பேச போயிடுவாரு நீங்க கேட்ட மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் ஷேர் பண்ணிருக்கிறேன் நான் இப்போ லாண்ட்ரி ரூமுக்கு போறேன் நீங்க போலீஸ கூப்பிட்டு வாங்க போது அவரை போன் ஓபன் பண்ணி ஒவ்வொரு ஃபைலையும் பார்க்க ஹை குக்கி ஒரு கேஸ் வச்சுதான் பண்றாங்க அதோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் தான் இதோடைய ரியாக்ஷனுக்கு காரணமே இது சாப்பிட்டா கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இருக்கும் படிக்கிற திறமையா அதிகமாகும் அதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டா ஹாப்பி ஃபீலிங் இருக்கும் ஃபுல்லா சாப்பிட்டா நினைச்சது நடக்கும் இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா நினைக்கிற எல்லாமே நடக்கும் இருக்கும் ஜின் தான் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறான் அவன் எதுக்கு ஜாயின் பண்ணான்னு கூட தெரியல அவங்க தாத்தா ஸ்கூலோடய சேர்மன்றத சொல்லி அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான் சிசிடிவி கிளிப் கூட ஷேர் பண்ணுவான் சாஃபா லீடராக இருக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி பேசுவாங்க அவங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்றது கூட யாருக்கும் தெரியாது அவங்க கூட பேசுகிற ஒரே ஒரு ஆள் சூனியக்காரி தான் அவங்க கிட்ட பேசும்போது கூட வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் பேசுவாங்க அந்த சூனியக்காரி தான் டெலிவரி பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் மின் யங் வந்து எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணுற வேலையை பார்க்குறான் ஜின் வந்து இப்போ ஒரு ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் லட்டு மாதிரி இருக்க இந்த கன்சல்டன்ட்டுக்கு பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி தேடிட்டு இருந்தது கிடச்சிட்டே அப்படின்ற மாதிரி சந்தோஷமா போக அதோட சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல சூனியக்காரி லேடியை தான் காட்டுறாங்க அவள் உட்காந்து குக்கீஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கிறான் அப்போ மினி அங்கு உள்ள என்ட்ராக ஒன்னும் போலீஸை கையோட கூட்டம் வந்திருக்கணும் இல்லைனா கொஞ்சம் போலீஸ் வர வரைக்கும் அது கம்மன் இருந்திருக்கணும் இல்லையா ரெண்டையும் பண்ணாம வந்ததுமே என்ன மேடம் பேக்கிங் ஒர்க்லாம் சிறப்பாக நடக்குது போல நடக்கட்டும் நடக்கட்டும் இன்னும் எவ்வளோ நேரத்துக்குன்னு நான் பாக்குறேன் நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் இன்னையோடய உன்னுடைய வேலை எல்லாம் முடிஞ்சது நான் அவ்வளோ சொல்லி என்னுடைய அக்காவுக்கு குக்கி கொடுத்துட்டல உன்னை அவ்வளோ ஈஸியாக சும்மா விட்டுற மாட்டேன் நீ உன்னுடைய லீடர் சாஃபானு எல்லாருடைய கதையும் முடிய போகுது கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்ல சூனியக்காரி உன்னுடைய புத்தியை காமிச்சிட்டல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு விட மின் அவளை இழுத்துப்பட சூனியக்காரி பீதியில் நடுங்கி பேருவா அப்படின்னு பார்த்தா அவள் எப்போதும் மாதிரி ரொம்ப கேவலமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா என்னடா இது இது நம்ம சிரிக்க வேண்டிய டைம் தானே இவன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்க அந்த சீக்ரெட் ரூம்ல இருந்து ஜாக் வராரு பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா அரகண்டா இருக்கிறாரு இதை பார்த்த மின்யாங் ஐயோ கொஞ்சம் அமைதி இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க நீ என்ன முட்டாளா என்ன சொன்ன என்னுடைய கதை முடிய போகுதுனா இப்போ முடிய போகிறது என்னுடைய கதை இல்லை உன்னுடைய கதை தான் தலைவர் ஜாக் எப்படி பார்க்கவே மாசா இருக்கார்ல அவரும் சாஃபா தான் குக்கி ரொம்ப நல்லா பண்ணுவார் ஆனால் என்ன கொஞ்சம் கூட இறக்கம் பாசம் பயம்லாம் இல்லாத ஒரு கொடூர பறவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மின்யாங் டக்குன்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி வெளியில் ஓட அதுக்குள்ளே மின்யாங்கை தடுத்து நிறுத்தி அவளுடைய கழுத்து பிடிச்சி தூக்கிட்டே போக மின்யாங் வந்து அரண்டு போயிட்டா என்னமா நீ கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கலாம் உன்னை மீட் பண்ணுற இந்த ஃபஸ்ட்டு மீட்டே இவ்வளோ பயங்கர பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கல நீ இதோட காலி அப்படின்னு கழுத்த நெரிச்சிட்டே இருக்க சூனியக்கரி அவளுடைய ஃபோனை பிடிங்கி எந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணு நீ சொல்லலைனா கூட பரவாயில்ல அதான் உன்னுடைய ஃபோன் இருக்கு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அவ்வளோ வழியிலையும் போலீஸ் மேலே இருந்த நம்பிக்கையில் உனக்கு என்னுடைய ஃபோன் பாஸ்வேர்ட் தெரிஞ்சா நீ ரொம்ப ஆடாத உன் கதை இன்னும் கொஞ்ச நேரம் தான் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க நீ ஓவர் அப்படின்னு சொல்ல கடுப்பான ஜாக் அவளை தரையில் போட்டு அவள் வாயில் ரெண்டு குக்கியை வலுக்கட்டாயமாக தெரிஞ்சிடறான் இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய பேக் ஞாபகம் வருது ஆல்ரெடி முகத்தில் இந்த மாதிரி மார்க் வந்தப்போ கூட போலீஸ் கால் பண்ணி வெயிட் பண்ணியிருந்திருப்பா கதவை பார்த்துக்கிட்டே அவ்வளோ எதிர்பார்த்துருந்துருப்பா ஆனால் யாருமே வந்திருக்க மாட்டாங்க இப்போவும் அதே அளவு எதிர்பார்ப்போட கதவை பார்த்துட்டு இருந்தா இப்பவும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க குக்கியோடைய வேலை அதிகமா அவளுடைய கண்ணெல்லாம் திறக்க முடியாம அப்படியே கண்ணெல்லாம் மாற சிரிக்க ஆரம்பிக்கிறா அங்க இருந்து அடுத்தது கன்சல்டன்ட்டை தான் காண்றாங்க அவரை நம்பி அந்த பொண்ணு போனதுக்கு போனாரா இல்லையான்னு கூட தெரியல ஆனா ஒரு ஆம்புலன்ஸ் போறதை பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பாரு மினி ஒரு பக்கம் என்ன ஆனதுன்னே தெரியல அவர் வருவாருன்னு எதிர்பார்த்தா கன்சல்டன்ட்டை காணவே இல்லை ஆம்புலன்ஸ் வர போகுது மினி அங்குக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வீடியோஸ் தான் அடுத்த சீன்லயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அப்படி ஒரு சாக் மின்யங் போட்டோ போட்டு அதுக்கு மேல மாலை போட்ட மாதிரி என்னடா அதுக்குள்ள மின்யங்க கொண்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சோகமான ஷாக் தான் தங்கச்சி தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தா ஹீரோயின் சுத்தமா டவுன் ஆகி மர மாதிரி நிக்கிறாங்க அடுத்த சீன்லயே ஹீரோயின் சின்ன வயசா காட்டுறாங்க அவங்க ரொம்பவே ஜாலியா ஹாப்பியா இருந்திருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் கூட வேற லெவல்ல இருந்திருக்குது இப்படியே போயிட்டு இருக்க அப்பதான் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க ஹீரோயின் தூக்கத்துல இருந்து டக்குன்னு விழிக்க அப்பதான் தெரியுது நல்ல வேலை எல்லாமே கணவனு இவங்க எந்திரிச்சதுமே சீ ஒரு ரொம்பவே பொறுப்பா கூட இருந்து பாத்துட்டு இருக்கான் இல்லையா சோ டாக்டரை கூப்பிட்டு போக அதுக்குள்ள ஹீரோயின் மின்யாங் ஞாபகம் வந்து அப்படியே அங்கிருந்து கையில இருந்த ஊசி எல்லாம் பிடிங்க போட்டுட்டு அப்படியே வேகமாக போக நீங்க என்ன தேடி வர அக்கா நானே வந்துட்டேன்ற மாதிரி மின்யாங்க ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு பரபரப்பா வராங்க இதை பார்த்ததுமே ஹீரோயினும் சியோவும் இடத்த கூட விட்டு நகர முடியாம அப்படியே பேரிஞ்ச மாதிரி நீக்க மின்யாங்குக்கு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ சியோ மெதுவா பக்கத்துல போய் பார்த்துட்டு நிக்கிறான் ஹீரோயினும் இதுவும் தான் இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே அது அது உண்மைன்ற மாதிரி தெரிய வர கண்ணில் மாற்றி மாற்றி அடித்து இது கனவாக தான் இருக்கணும் கனவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்க பக்கத்தில் இருந்து நர்ஸை வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அமைதியாக்குறாங்க அடுத்த சீனில் கிளாஸ் ரூமை காட்டுறாங்க அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நேற்று நம்ம ஸ்கூலுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு என்ன விஷயம்னு தெரியல யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது மின் யங் ரூம்மேட் அந்த சேர்மனுடைய பேரங்கிட்ட வந்து உனக்கு தெரியுமா மின் யங்கு நீ எங்கேயாவது பார்த்தியா இங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இறந்து போன மாதிரி மின் யங்குக்கும் இன்னைக்கு அப்படி ஆகிட்டா அவ்வளோ தூக்கிட்டு பார்க்க ஆம்புலன்ஸ் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல சியோ வந்து உள்ள வந்துட்டான் என்னாச்சு நீ இங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல மின்னி அங்க எப்படி இருக்கா நீ ஏன் அழுவுற என்னதான் ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்க ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அழுது அழுது திக்கி திணறி சொல்ல மின் எங்க இறந்துட்டாளா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்க ரூம்மேட் சாக்குல சியோ கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்க சியோ ரொம்பவே அழ அதுக்குள்ள கன்சல்டன்ட் வந்து படிக்கிற ஒர்க்க பாருங்க மத்த விஷயத்த அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் அப்படியே யோசித்துக்கிட்டே நடந்து போகும்போது அங்க புதுசா வந்த டிடெக்டிவ் வந்து பேசுறாரு உனையா இருப்பாங்க அனுப்புனது உனக்கு என்ன வேணும் அதான் ஆல்ரெடி ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டியா அப்புறம் ஏன் இங்கே வந்து இப்படி கன்சல்டன்ட்னு ட்ராமா பண்ணிகிட்ருக்க இங்கே நடந்த கதை எல்லாமே எனக்கு தெரியும் டிடெக்டிவ் கிம் கிட்ட எல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே நீ எப்படி இந்த கேஸை விசாரிக்க இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற உனக்கு நீ யாருனே மறந்துடும் அந்த அளவுக்கு இந்த கேஸில் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஸோ எல்லா உண்மையுமே என்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு கேட்க அவர் எதுவுமே பேசலை சரிப்பா நீ எதுவும் சொல்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகவும் எங்கள் பாஸ் போகிறீங்க அப்படின்னு இவர் கேட்க மின்யாங் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா அதான் போய் பார்த்துட்டு அப்படின்னு இவர் சொன்னதும் அப்படி அப்படியா அப்போ நானும் வரேன் நானும் அந்த பொண்ணை பார்க்கணும் உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க அங்க இருந்து அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க அங்க ஹீரோயின் சுக்குனூரா உடஞ்சி போய் உட்காந்து மின்னியங்க பத்தி யோசிச்சிட்டு இருக்காங்க மின்னியங்குக்கு எதுனால இப்படி ஆனதுன்னு கூட தெரியல டெஸ்ட் ரிப்போர்ட் நார்மலாக தான் இருக்குது அவளுக்கு இப்போ என்ன வேணாலுமே ஆகலாம் ஈவன் டெத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னதை நினைச்சு மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு சோனியாக்காரி வந்து மெதுவா அவளுடைய பக்கத்துல இருந்த சீட்ல உட்கார அவளுக்கும் இதுக்கும் எதுவுமே சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசத் தொடங்குறான் மின்னியங்குக்கு இப்படி ஆனதை இருந்துச்சு என்னால் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அதான் வேலையை தூக்கி போட்டு வந்துட்டேன் அவன் என்ன தான் எங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினாலும் ஒரு பக்கம் மனசுக்கு கில்ட்டாக தான் இருக்குது அதனால தான் இப்படி சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்திருக்கா அது ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச ஹீரோயின் தட்டி தனறி கோவத்தில் எழுந்திருக்காங்க நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா உங்கள் ஆசை தங்கச்சி இப்போ இப்படி இருக்கிறா இனி வேலைக்கு கூட நிம்மதியாக போக மாட்டீங்க அவள் எப்போ எழுந்திரிப்பாளோ எந்திரிக்காமலே கூட போகலான்னு தெரியல அதுவரை ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டு செலவுக்குலாம் என்ன பண்ண போறீங்க நான் உங்களுக்கு எல்லா தேவைக்கும் பணம் தரேன் நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக ஹீரோயின் மின்யாங் கூட அவ பக்கத்துல போய் உட்காந்து அவளே பாத்துட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல ரெண்டு டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க ஆமா சொல்லுங்க நான் அப்ப கேட்ட எதுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணலையே நீங்க எதுக்காக இந்த கேஸ் எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க அப்ப சொல்லல இப்பவாவது சொல்லுங்க என்ன நம்பி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் அகைன் கேட்க அது இருக்கட்டும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணு மின்யாங் உங்ககிட்ட ஏதாவது பேசிச்சா ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் டீடைல்ஸ் கேட்க அது அந்த பொண்ணு அன்னைக்கு கால் பண்ணிச்சு கால் பண்ணி குக்கி ரிலேட்டடா எல்லா டீடைல்ஸையும் சொல்லிச்சு ஆல்ரெடி இன்னொரு போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் நீங்களும் வந்துருங்க கையும் கலவும் எல்லாத்தையும் பிடிக்கணும் நானும் சரண்டர் ஆக போறேன்ற மாதிரி என்கிட்ட சொல்லிச்சுன்ற மாதிரி அவர் சொல்ல சரி என்கிட்ட கேட்டது இருக்கட்டும் நீங்க எதுக்காக இந்த கேஸ பாக்குறீங்க அப்படின்னு கேட்க அதுவா அது உங்களை மாதிரி தான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் இந்த குக்கி பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இது யாருடையது யார் இதுக்கு ஓனர் இதோட ரெசிபி என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே அதை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்புறம் அந்த போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணணும் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல இல்ல ஆனா இப்ப அந்த பொண்ணு மின்னியம் கண் முழிச்சுட்டா கூட பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க காரை ஒரு ஓரமாக நிறுத்தி மூஞ்சிலேயே பயங்கரமான பஞ்சு அவ்வளவுதான் அடி வாங்கின வேகத்துல அப்படியே அமைதியா இட்டுறாரு அடுத்த சில சிஓவும் ஜின்னும் ரூமுக்கு வர ஆமா நானும் அந்த மின்யாங் மாதிரியா இருக்கேன் அவளுடைய ரூம்மேட் என் கிட்ட அப்படிதான் சொன்னா மின்யாங் ஒரு பன்னி கேள் நல்லா காமெடி பண்ணும் ஹார்ட் ஒர்க் அதிகமா பண்ணும் நான் என்ன அப்படியே இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்க டே அப்பா இன்னைக்கு தயவு செஞ்சு அமைதியா இரு என்னை போட்டு அடிக்க வேணாலும் செஞ்சுக்கோ ஆனா பிளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் மின்யாங்க பத்தி எதுவும் சிரிச்சு பேசிட்டு இருக்காத அப்படின்னு கண்கலங்கி அவ ஹாஸ்பிட்டல்ல அப்படி இருக்கிறத நினைச்சு பயங்கரமா திட்டி விட்டுறான் போலீஸ் மட்டும் மின்னியங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொக்கே பிளவர் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு தேங்க்யூ மின்னியங் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவளே பார்த்துட்டு இருப்பாரு அங்க சீன் கட்டானா அடுத்த சில ஒரு பொண்ணு ஸ்கூலுக்குள்ள நடந்து போக அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிரவுண்ட்ல ஒரு பக்கம் சும்மா அங்கேயும் இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னொரு பக்கம்னு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த பொண்ணு நடந்து போகும் யார்ட்ட இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா அப்பந்தான் அது மின்னியங்குன்றது தெரிய வருது மின்னியங்க காட்ட மாட்டாங்க ஆனா அவளுடைய யூனிஃபார்ம் வித் ஐடியா போட்டுட்டு தான் அங்க வருவாங்க அங்க அடுத்த சீன்ல சோனியா காரியை தான் காட்டுறாங்க அவர் ரொம்பவே ஜாலியா மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல படுக்க வச்சது கூட ஞாபகம் இல்லாம மேக்கப் பண்ணிட்டு ஜாலியா இருக்க என்னப்பா குக்கீஸ்லாம் ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு ஜாக் கிட்ட பேசிட்டு இருப்பா அப்ப மின்னியாங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு உள்ள வரா அப்பதான் தெரியுது அது நம்ம ஹீரோயின் தான் போல செம மாசா உள்ள என்றாக கையில ஒரு கத்தி வர வச்சிருக்காங்க இங்க நீ மட்டும் தான் இருக்கியா இல்ல உள்ள யாராவது அடைச்சு வச்சிருக்கியா என்னுடைய தங்கச்சியை இந்த நிலமைக்கு வர வச்சிட்டீங்கல்ல இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு நான் சொன்ன மாதிரி போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டேன் ஆனா உனக்கும் உன்னுடைய கேங்குக்கும் எப்படி தண்டனை கொடுக்கணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி கிட்ட கத்தியோட வர ஹே நான் எதுவும் பண்ணல நீ என்ன அட்டாக் பண்ணாத நான் ஒன்னும் செய்யல அவ தான் சூசைட் அட்டன் பண்ணிருக்கா நீ என்ன எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓட ஹீரோயின் அவன் மேல கத்தியை வச்சு கோலம் போட சூனியக்காரி கையிலேயே ஒரு காயமாகிடுது என்னை விட்டு நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சூனியக்காரி கெஞ்ச ஹீரோயின் சதக் சதக்குன்னு ஒரு வெட்டு போட அதோட இந்த பாட்டை முடிக்கிறாங்க ஸோ எப்படி இருந்துச்சு போக போக சூப்பராக இருக்குதா ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அடுத்த பார்ட்டாக நம்ம நாளைக்கு மத்தியானம் இல்லைனா ஈவினிங் பார்த்துடலாம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க